Hello friends, welcome to Krishna's Tech Info. In this video, we will talk about a Windows application. In this video, we will talk about a Format Factory application. In the Format Factory application, you can convert videos, videos edit, image converter, audio converter. In this video, we will talk about PicCosmos tools. In the Format Factory application development team, in the PicCosmos tools developed. அதால இந்த PicCosmos tools என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குன்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதோட டவுன்லோட் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த அப்ளிகேஷனோட இன்ஸ்டாலேஷன் ஈஸி தான். நம்ம எப்படி ஒரு க்ரோம் ப்ரௌசர் இன்ஸ்டால் பண்ணுவோம் அந்த இன்ஸ்டாலேஷன் மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். நீங்கள் ஜஸ்ட் இன்ஸ்டாலேஷன் பார்த்து கொடுத்துட்டு இன்ஸ்டால் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டால் ஆயிரும். இப்போ இந்த அப்ளிகேஷனில் இருக்க ஃபீச்சர்ஸை பற்றி பார்க்கலாம். இந்த பேஜ் டிசைன் ஆப்ஷனில் என்னென்ன இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். இந்த பேஜ் டிசைனில் நீங்கள் பார்க்கலாம், இங்கே டெம்ப்ளேட் பேஜ்னு ஒன்று இருக்குது. அதில் இந்த நிறைய டெம்ப்ளேட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த டெம்ப்ளேட்ஸை நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான மாதிரி இமேஜஸ் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இங்கே பார்க்கலாம், இங்கே ஆட் பிக்சர் இருக்குது. இமேஜ் ஒன்று நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இதை உங்களுக்கு தேவையான இமேஜஸ் இங்கே சூஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி உங்களுக்கு தேவையான டெம்ப்ளேட்ஸும் இங்கே நிறைய கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எந்த மாதிரி டெம்ப்ளேட்ஸ் பிடிச்சிருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். இதில் நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இங்கே சீன் பேஜ்னு இருக்குது. இதுலேயும் உங்களுக்கு நிறைய டெம்ப்ளேட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் இமேஜஸ் பேக்ரவுண்ட்லேயும் நீங்கள் செட் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான இமேஜஸ் இதில் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம இந்த ஃப்ரீ சீன் பேஜை பற்றி பார்க்கலாம். இதில் ஃப்ரீ சீன்ஸ் நிறையா இருக்குது. இதில் உங்களுக்கு தேவையான இமேஜஸ் சூஸ் பண்ணிவிட்டு இதில் உங்கள் இமேஜஸ் நீங்கள் கம்பைன் பண்ணிக்கலாம். அதேமாதிரி நீங்கள் சைட்லேயும் உங்களுக்கு ஃப்ரேம் ஆப்ஷன் இருக்குது. இந்த இதிலே நீங்கள் ஃப்ரேம் அட்டாச் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த ஃப்ரேம்ஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஆப்ஷனை பற்றி பார்க்கலாம். நெக்ஸ்ட் நம்ம இங்கே எடிட்டர் ஆப்ஷன் இருக்குது. இப்போ எடிட்டர் எப்படி நம்ம ஃபோட்டோஷாப்பில் இமேஜஸ் எடிட் பண்ணுறோமோ அதே மாதிரி இதுலேயும் எடிட் பண்ணலாம். அதே மாதிரி உங்கள் சைடில் வந்து இந்த லைட் ஷேடோ ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு தேவையான மாதிரி சூஸ் பண்ணி நீங்கள் உங்கள் ஃபோட்டோஸை நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். அதேமாதிரி இந்த ஃபில்டர் ஆப்ஷனும் இருக்குது. ஃபில்டர், அதுக்கப்புறம் மெட்டீரியல் ஆப்ஷனை கொடுத்துருக்காங்க. இந்த மெட்டீரியல் ஆப்ஷனில் உங்களுக்கு நிறைய ப்ரீடிஃபைன்டு இமேஜஸ்லாம் இருக்குது. அதில் உங்களுக்கு தேவையான மாதிரி இமேஜஸில் நீங்கள் இந்த மெட்டீரியல்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். பார்க்கலாம், கிளாஸஸ், மாஸ்க் இருக்குது. அப்புறம் இங்கே டாட்டூஸ் கொடுத்துருக்காங்க. இந்த மெட்டீரியலில் உங்களுக்கு இந்த கேட்டகரி வைஸ் இருக்குது. உங்களுக்கு தேவையான கேட்டகரி நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான மாதிரி இந்த மெட்டீரியல்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். போன ஆப்ஷனில் பார்த்த மாதிரி இங்கே ஃப்ரேம் ஆப்ஷன் இங்கே இருக்குது. நீங்கள் வேணுங்கிற இமேஜஸில் நீங்கள் ஃப்ரேம்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம கம்பைன் பற்றி பார்க்கலாம். கம்பைனில் நீங்கள் ஃபோட்டோஸ் நீங்கள் கம்பைன் பண்ணணும்னா அதுக்கேற்ற மாதிரி இந்த காலம்ஸ் அண்ட் ரோஸை சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி கம்பைன் பண்ணிக்கலாம் ஃபோட்டோஸை. உங்களோட இமேஜ் சைஸும் நீங்கள் இங்கே சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த PicCosmos ஷோஸ் எதுக்குன்னா இங்கே ஃபோட்டோஸை நீங்கள் ஸ்லைட் ஷோவை வியூ பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதேமாதிரி இந்த எஃபெக்ட் வந்து நீங்கள் ஆல்ரெடி பார்த்த மாதிரி தான், இந்த ஃபில்டர்ஸ்லாம் நீங்கள் ஆட் பண்ணுறதுக்கு தான் இந்த எஃபெக்ட்ஸை. இதில் காஸ்மோட்டாலஜின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் ஐஸ் என்லார்ஜ் பண்ணுறது, அப்புறம் ஃபேஸ் லிஃப்ட் பண்ணுறது, இது மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் டூல்ஸில் நீங்கள் பார்க்கலாம், இங்கே கட் அவுட் ஆப்ஷன் இருக்குது. உங்கள் இமேஜஸில் நீங்கள் பேக்ரவுண்டை கட் பண்ணணும்னா இதில் யூஸ் பண்ணி கட் பண்ணிக்கலாம். உங்களோட இமேஜஸில் ஏதாவது எரேஸ் பண்ண வேண்டியதுன்னா இந்த எரேஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணலாம். நீங்கள் அனிமேஷன் கிஃப்ட்ஸும் இதில் க்ரியேட் பண்ண முடியும். இந்த அனிமேஷன் கிஃப்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி உங்களுக்கு தேவையான இமேஜஸ் சூஸ் பண்ணிவிட்டு அதில் நீங்கள் அனிமேஷன் கிஃப்ட் க்ரியேட் பண்ண முடியும். அப்புறம் லாஸ்ட்டாக அந்த க்ராப் அண்ட் ஸ்ப்ளிட் பார்க்கலாம். உங்களோட இமேஜஸ் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு க்ராப் பண்ணிக்கலாம். அதில் ஸ்ப்ளிட் பண்ணணுனாலும் நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ண முடியும். உங்கள் எத்தனை பீசஸாக ஸ்ப்ளிட் பண்ணுமோ அதுவும் ஸ்ப்ளிட் பண்ணலாம். இங்கே உங்கள் சிஸ்டமில் நீங்கள் வெப்கேம் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த கேமரா ஆப்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் ஃபோட்டோஸ் இதில் எடுத்துகிட்டு நீங்கள் இதில் எடிட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் இதில் எடிட் பண்ணுற இமேஜஸையும் நீங்கள் ப்ரிண்ட் பண்ண முடியும் இந்த ப்ரிண்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி. இதில் அடிஷ்னலாக உங்களுக்கு ஸ்க்ரீன் கேப்சர் ஆப்ஷன் இதில் கொடுத்துருக்காங்க. இது நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த நம்ம ஃபார்மட் ஃபேக்ட்ரி அப்ளிகேஷன்லேயும் இந்த ஸ்க்ரீன் கேப்சர் ஆப்ஷன் இருக்குது. அதே மாதிரி இதுலேயும் உங்களுக்கு இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோவில் நம்ம PicCosmos டூல்ஸை பற்றி பார்த்தோம். இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.
இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. உங்கள் கமெண்ட்ஸையும் சஜஷன்ஸையும் கீழே போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என் நியூ வீடியோஸ் உங்களுக்கு இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷனாக வர பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். என்னை ஃபாலோ பண்ணுறதுக்கு இந்த இன்ஸ்டாகிராம் ஐடியும் ஃபேஸ்புக் பேஜும் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் போடுற வீடியோஸில் உங்களுக்கு ஏதாவது குவரீஸ் இருந்ததுன்னா இந்த ஸ்கைப் ஐடியை காண்டாக்ட் பண்ணுங்கள்.